வணக்கம் நண்பர்களே, நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்ற வாசத்துக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அவரை பற்றி தான், அவர் வாழ்க்கையில் நடந்த ரெண்டு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த இரு நூற்றாண்டுகளில் உலகிலேயே அதிக பலம் வாய்ந்த நபர் யார் என்று கேட்டால் பெரும்பாலானோர் அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அமெரிக்காவோட அதிபர்களை தான் குறிப்பிடுவாங்க. ஏன்னா இராணுவ பலமோ பொருளியல் பலமோ அமெரிக்க அதிபர்களுக்கு தான் அப்படி ஒரு தகுதியை வந்து தந்திருக்குன்னே சொல்லலாம். உலகம் இதுவரை கண்டிருக்கும் 44 அமெரிக்க அதிபர்களும் வெவ்வேறு விதங்களில் தங்களுடைய முத்திரையை வந்து பதித்திருந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் தான் உலகுக்கு தேவைப்பட்ட முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அதுவும் மனித குலத்துக்கு மகிமையை தேடி தந்தாங்கன்னு சொல்லலாம். அவருள்ள தலையாயவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கன் எளிய குடும்பத்தில் பிறந்து சுயமாக கல்வி கற்று வழக்கறிஞர் பட்டம் பெற்று மாநில மத்திய சட்டசபையில் உறுப்பினராகி இறுதியில் 16வது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அமெரிக்காவின் உன்னத ஜனாதிபதியாக வரலாற்றறிஞர் பலரால் கருதப்பட்டு இருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லோரும் செய்கிறாங்க, நாமும் செய்துவிட்டு போவோம் அல்லது கண்டுகொள்ளாமல் இருப்போம் என்று லிங்கன் நினைத்திருந்ததுன்னா அவர் சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கவே மாட்டார். இன்று அமெரிக்கா ஒரு சுதந்திர தேசம் என்றால் அதற்கு அடித்தளம் விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் லிங்கன் தான். இவரை பற்றி ஒரு விஷயத்தை இப்போ இங்கே பார்ப்போம். இவர் முதன்முதலாக தேர்தலை சந்தித்து தோல்வியடைந்த நேரத்தில் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். அப்போ அங்கேருந்து பாரதியார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், உங்களில் சொர்க்கத்துக்கு செல்ல விரும்புவவர்கள்லாம் உங்கள் கையை உயர்த்துங்க. அதற்கு எல்லாரும் கையை உயர்த்தினாங்க, ஒருவரை தவிர, யார்னா ஆபிரகாம் லிங்கன். அதற்கு அந்த பாதிரியார், ஆபிரகாம் நீ எங்கே போவதாக உத்தேசம் என பாதிரியார் கேட்க, தோல்வி அடைந்திருந்த அந்த மனநிலையிலும் நான் தோல்வியுற்ற அந்த செனட் உறுப்பினராகவே போக விரும்புகிறேன் என்று மன உறுதியான உரத்த குரலில் சொன்னாராம் ஆபிரகாம். அதற்கு அந்த பாதிரியார், நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய் என புன்னையுடன் ஆசி வழங்கினார் அந்த பாதிரியார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கனோ மன உறுதியும் விடாமுயற்சியும் தெரியுது. இதே மாதிரி ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கொண்டிருந்த போது அவரை அவமானப்படுத்தியதாக இன்னைய ஒருவர், திரு லிங்கன் அவர்களே, உங்களை பற்றி மிகவும் பெருமையாக நினைத்து கொள்ள வேண்டாம், உங்கள் அப்பா தைத்த செருப்பைத்தான் நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று உரத்த குரலில் கூறினார். அதாவது லிங்கனை அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன்தானே என்று அவமானப்படுத்தி எண்ணி அந்த மாதிரி சொன்னார். அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சிறிதும் கூட கோபம் இல்லாமல், நண்பரே உங்களுக்கு நன்றி, இன்னும் நீங்கள் என் தந்தை தைத்த செருப்பே அணிந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்றால் என் தந்தையின் தொழில் நேர்த்தி எவ்வளவு என்பது எனக்கு புரிகிறது. ஒருவேளை அந்த செருப்பு பழுதாகி போனால் ஜனாதிபதி மாளிகைக்கு தயங்காமல் கொண்டு வாருங்கள், நான் சரியாக தைத்து தருகிறேன் என்று கூறினாராம். அந்த அளவுக்கு உழைப்பின் பெருமையை அவர் உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் மிக மிக பின்தங்கிய ஏல குடும்பத்தில் பிறந்த 11 மாதமே பள்ளி கல்வியை பெற்ற லிங்கன் அமெரிக்க நாட்டு குடியரசுத் தலைவர் ஆனார். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். நம்ம எவ்வளோ கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மளுக்கு முன்னேற வாய்ப்புகள் நம்மளுக்கு சுற்றியே இருக்கு அமைதுங்கிறதா சொல்லலாம். நீ எதுவாக மாற விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய் என்பது ஆபிரகாம் லிங்கனுக்கு மட்டுமல்ல, நம்பிக்கையை தவற விடாமல் லட்சியத்துக்காக விடாப்பிடியாக போராடும் நம்மை போன்ற ஒவ்வொருவருக்கும் இது வெற்றி திருமந்திரம். நன்றி, வணக்கம்.